பெண்களைப் போலவே திருநங்கையரும் அரசு நகர பேருந்துகளில் கட்டணமின்றி பயணிப்பது குறித்து பரிசீலித்து உரிய முடிவெடுக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கத்திடம் கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், விவரம் என்ன சொல்லுங்க? வணக்கம். அந்த முதல்வராக புதிய முதல்வராக பதவியேற்றவுடன் முதல் ஐந்து கோப்புகளில் முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்திட்டிருந்தார். அந்த ஐந்து கோப்புகளில் முக்கியமாக பெண்களுக்காக இந்த அரசு நகர பேருந்துகளில் பயணம் செய்யக்கூடிய பெண்களுக்கு கட்டணம் இல்லாத பயணத்தை அறிவித்திருந்தார். அதற்கான அரசாணையம் பிறப்பிக்கப்பட்டு இன்று முதல் அந்த அரசாணையானது செயல்பாட்டுக்கு வருகிறது. இதன் காரணமாக பெண்கள் அரசு நகர பேருந்துகளில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து போக்குவரத்து நகர பேருந்துகளில் அவர்கள் இலவசமாக கட்டணம் இல்லாத பயணிக்கலாம். இதனாக திருநிலைகளுக்கும் இந்த பெண்கள் போன்ற அவர்களையும் மதிப்பிட அவர்களுக்கும் இந்த இலவசமாக கட்டணம் இல்லாத பயணத்தை அரசு கொடுக்க வேண்டும் என்று சமூக ஊடகங்கள் வாயிலாக முதலமைச்சருக்கு கோரிக்கைகள் இருந்து வந்திருந்தன. அதனை கவனத்தில் எடுத்துக்கொண்ட முதலமைச்சர் இதனை திமுக அரசாங்கம் கடந்த காலங்களில் இருந்து திருநங்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வரக்கூடிய அரசு ஆகிய இதனை கவனத்தில் கொண்டு வந்தமைக்கு நன்றி எனவும், மேலும் பெண்களுக்கு எப்படி இலவச கட்டணம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்று திருநங்கைகளுக்கும் மூன்றாம் பாலினத்தினருக்கும் இந்த சலுகைகளை கொடுப்பதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுத்து பரிசீலிக்கும் என்ற ஒரு செய்தியினை அவருடைய அதிகார ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். தவளுக்கு நன்றி மாணிக்கம்.